My choice is always on in dosa. Vegetable dosa. It's my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். அதை விளக்குவதற்காகவும் எடுத்து சொல்வதற்காகவும் நமது பத்திரிகையாளர்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே இருக்கக்கூடிய மாஞ்சோலை தேயில தோட்ட தொழிலாளர்கள் 1929 ஆண்டிலிருந்து ஏறக்குறைய 6 தலைமுறைகளாக அங்கே பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்களை திடீரென்று தொழிலாளர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக அனைத்து தொழிலாளர்களிடத்திலே இருந்தும் தாங்களாகவே முன்வந்து விருப்ப ஓய்வு பெற விரும்புவதாகவும் அதற்கான கடிதங்களை தொழிலாளர்கள் கொடுத்ததாகவும் கூறி அவர்கள் 15/6/2024 தேதியோடு அவர்களுக்கு பணி நிறைவுற்றுவிட்டது. அதிலிருந்து 45 நாட்கள், அதாவது ஆகஸ்ட் மாதம் 7 தேதிக்குள்ளாக அவர்கள் குடியிருக்கக்கூடிய வீடுகளை எல்லாம் காலி செய்துவிட்டு மாஞ்சோலை தேயில தோட்டத்தை நடத்தி வருகின்ற பிபிடிசி நிர்வாகம் ஒரு சட்டவிரோதமான தவறான மனித உரிமைகளுக்கு முரணான ஒரு செயலை செய்திருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது குறித்து பல்வேறு அமைப்புகளும் தொழிலாளர்களை சந்தித்து வருகிறார்கள். நான் நேற்றைய முன்தினம் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகளோடு மாஞ்சோலை மற்றும் நாலுமுக்கு ஊத்து ஆகிய எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை சந்திக்க சென்றோம். அங்கு எங்களை சந்தித்த தொழிலாளர்கள் தங்களுடைய கண்ணீர் கதைகளை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். அதாவது திடீரென்று கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷனுடைய அலுவலகத்தில் இதுபோல விருப்ப ஓய்வு பெற வேண்டிய தொழிலாளர்கள் உடனடியாக விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஒரு கடிதத்தை ஒட்டிவிட்டு தொழிலாளர்கள் எல்லாம் யாரும் முன்வந்து விருப்ப ஓய்வுக்கு விண்ணப்பிக்காத போது அந்த தொழிலாளர்களை எல்லாம் தனித்தனியாக அழைத்து பேசி அவர்கள் மனதிலே ஒரு அச்சத்தை உருவாக்கி அவர்கள் பல்வேறு விதமான மூன்றாம் தர ட்ரேட் ரேட்டட் மூன்றாம் தர நடவடிக்கைகளை மேற்கொண்டு தாங்களாகவே முன்வந்து விருப்ப ஓய்வுக்கு விண்ணப்பித்திருப்பதை போன்று ஒரு கடிதத்தை தயார் செய்து அவரிடத்திலே கையெழுத்து பெற்றிருக்கிறார்கள். ஏறக்குறைய 1000க்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் அங்கு இப்பொழுது பணிபுரிந்து வருகிறார்கள். எனவே தொழிலாளர்களிடத்தில் சட்டத்துக்கு முரணாக விதிமுறைகளுக்கு மாறாக தங்களிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களிடத்தில் கையெழுத்து
வாங்க பெற்றிருப்பது, அதாவது தாங்களாகவே முன்வந்து விருப்ப ஓய்வுக்கு விண்ணப்பித்திருப்பது போன்று ஒரு கடிதத்தை அவராலாக அவர் தயார் செய்து அந்த கையெழுத்து பெற்றிருப்பது சட்டவிரோதமான செயல். எனவே அது போன்ற ஒரு முரணான தவறான சட்டவிரோதமான செயல் இதற்கு செய்யக்கூடிய பிபிடிசியினுடைய பொது மேலாளர் மீது குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அதாவது இன்டிமிடேஷன், ஒருவரை அச்சுறுத்தி பயமுறுத்தி கையெழுத்து பெறுவது என்பது இது ஒரு தவறான சட்டவிரோதமான நடவடிக்கை. அதுவும் ஏறக்குறைய 1000 தொழிலாளர்கள் அவரிடத்தில் அனைவரிடத்திலும் ஒரே நேரத்தில் கையெழுத்து பெற்றிருப்பது முழுக்க முழுக்க தவறான செயல். நான் உங்களிடத்திலே ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறேன். இது வந்து பிபிடிசி நிர்வாகத்தினுடைய சார்பாக முன்கூட்டியே கையெழுத்து தொழிலாளத்திலே அச்சுறுத்தி கையெழுத்து வாங்கிய பிறகு அதற்கு பிறகு இந்த கடிதத்தை அவரிடத்திலே கொடுக்கிறார்கள். இந்த கடிதம் வந்து கடிதத்தை கொடுக்கிறார்கள். இந்த கடிதம் நான் கடந்த 6ஆம் தேதி என்று, அதாவது ஜூன் மாதம் 6ஆம் தேதி என்று தென்காசியில் கொடுத்த பேட்டியை தொடர்ந்து அதற்கு பிறகு பல அமைப்புகளும் சுட்டிக்காட்டிய பிறகு அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக, அதாவது தானங்கள், அதாவது வந்து மிரட்டி கையெழுத்து வாங்கியதை மறைப்பதற்காக, மிரட்டியும் உருட்டியும் சட்டவிரோதமாக கையெழுத்து பெற்றதை மறைப்பதற்காக இது போன்று ஒரு கடிதத்தை, அதாவது தொழிலாளர்கள் தாங்களாகவே முன்வந்து எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் வழக்கு தொடுக்க மாட்டோம், வழக்கறிஞர் செல்ல மாட்டோம், நீதிமன்றம் செல்ல மாட்டோம், தொழிலாளர் ஆணையத்திலே முறையிட மாட்டோம் என்று ஒரு கடிதத்தை கொடுத்து அதிலேயும் கையெழுத்து பெற்றிருக்கிறார். எனவே இரண்டு குற்றங்களையும் அந்த பிபிடிசி செய்திருக்கிறது. முதல் ஒரு மோசடி, இரண்டாவது ஒரு மோசடி. எனவே இரண்டு குற்றங்களுக்காகவும் உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இதை வந்து இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர் நல ஆணையர், டெப்டி கமிஷனர் ஆஃப் லேபர்ஸு, அவங்க தான் வந்து இந்த தொழிலாளர்களுடைய நலனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர். ஆனால் இவ்வளவு சம்பவங்கள் நடந்த பிறகும் கூட தொழிலாளர் நல ஆணையர் இதுவரையிலும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. அவர்கள் ஏன் மௌனம் சாதிக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அடுத்தது, நாங்கள் வந்து கடந்த நேற்றைய முன்தினம் அங்கே மாஞ்சோலை தேயிலைத்தோட்ட தொழிலாளர் சந்திப்பதற்காக நாங்கள் வந்து எப்பொழுதுமே வந்து பொதுவாக வந்து தலைவர்கள் போகின்ற பொழுது அவர்களோடு தொண்டர்கள் வருவது என்பது பெரிய புதிதல்ல, அது வினோதமானதும் அல்ல. அந்த அடிப்படையில் நாங்கள் 2 ஞாயிற்றுக்கிழமையே வந்து 16 வாகனங்கள் உடன் வருவதற்கு அந்த வாகனங்களுடைய எண்ணெல்லாம் கொடுத்து கொண்டோம். ஆனால் ஒரு ADSP-யினுடைய தலைமை, DSP எல்லாம் வந்து மாஞ்சோ அந்த மணிமுத்தாறு செக் போஸ்டில் போட்டு ஏதோ வந்து இப்போ ஒரு பெரிய கலைபரம் உருவாக்குற மாதிரி காவல்துறையை வந்து உருவாக்குகிறார். இதெல்லாம் ஏன்ங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இதெல்லாம் இதுக்கு, அதாவது வந்து நாங்கள் வந்து தொழிலாளர்கள் முன்கூட்டியே வந்து காவல், அதாவது வந்து வனத்துறையிடத்தில் அனுமதி பெற்ற பிறகு அங்கு காவல்துறை வர வேண்டிய அவசியம் என்ன? அப்போ காவல்துறை ஏன் அந்த இடத்துக்கு வர்றாங்க? இவர்களுக்கு அந்த வேலையே கிடையாது. அங்கே வனத்துறை தானே வந்து அந்த எத்தனை வாகனங்கள் உள்ளே போகுது, வெளியே வருது, யார் போகிறாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே பர்மிஷன் வாங்குறாங்க, அந்த எண் கொடுக்குறோம், யார் கொடுக்குறாங்கிறது எல்லாம் சொல்லுகிறோம். ஏன் காவல்துறை இது வந்து தன்னுடைய வரம்புக்கு மீறி செயல்படுகிறார்கள் என்பது கேள்வி. அடுத்தது, இந்த மாதிரி வந்து தொழிலாளத்தில் வந்து வற்புறுத்தி கையெழுத்து பெறுகிறார்கள் என்று தொழிலாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடத்தில் முறையிட சென்றால் மாவட்ட ஆட்சியரே அவர்களை வந்து உதாசீனப்படுத்தி மட்டுமின்றி அவர்களை தனிமைப்படுத்தி, அதாவது ஒரு வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறார், அவரை வெளியே உட்கார சொல்லிட்டாங்க, 3 பெண்மணிகளில் 2 பேர் வெளியே உட்கார சொல்லிட்டாங்க, அதுக்கு லீடு பண்ணி போன அந்த பெண்மணியை உனக்கு கிடைக்கிறதும் கிடைக்காம போயிரு, இல்லைன்னா உன்னை உள்ளே பிடிச்சி போட்டுருன்னு ஒரு மாவட்ட ஆட்சியர் மிரட்டலாமா? அதாவது அரசுக்கும் மக்களுக்கும் இடைப்பட்ட ஒரு குஷன், அதாவது மக்களுடைய பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளும் முதலமைச்சர் கவனிக்க இயலாது, அல்லது வேளாண்மைத்துறை அமைச்சர் அல்லது வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் கவனிக்க முடியாது. எனவே தான் மாவட்ட அளவில் வந்து ஒரு மாவட்ட ஆட்சியர் என்பவர்களை உருவாக்கி, இது வந்து ஆங்கிலேயர் காலத்தில் இருக்குது,
அவரிடத்திலே வந்து வாரந்தோறும் திங்கட்கிழமை என்று வந்து நீங்கள் குறை தீர்க்கும் நாள்னு ஒன்று வச்சுட்டு இது குறை வளர்க்கறனால வந்து நீங்க ஏன் மாத்துறீங்க? மாவட்ட ஆட்சியர் ஒரு ஐஏஎஸ் ரேங்க் கொடுக்கக்கூடியவங்க இந்த மாதிரி சாதாரணமான தொழிலாளத்தில் நடந்து கொள்வது எந்த முறை? இப்படித்தானே வந்து 98-99 நாங்கள் வந்து மனு கொடுக்காக சென்ற தொழிலாளர்கள் மீது நீங்கள் வந்து தாக்கல் கொடுத்து 17 பேருடைய உயிரை பற்றி பழி வாங்கினீங்க. ஸோ அதனால் ஏன் மாவட்ட ஆட்சியர்களும் இதுபோல் வந்து ஒரு ஐஏஎஸ் இருக்கக்கூடியவர்களும் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொள்கிறார்கள் என்பது என்னுடைய கேள்வி. இவர்களெல்லாம் வந்து தேவையில்லாமல் அரசுக்கு ஒரு சங்கடத்தையும் உருவாக்குவதோடு இதை வந்து தேவையில்லாமல் ஒரு வளர்த்து இதை வந்து ஒரு முரணு அதாவது வந்து பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளை இதை வந்து முட்டி மோதி தீர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த மாவட்ட நிர்வாகமே செயல்படுகிறது. எனவே இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நிச்சயமாக இந்த மாஞ்சோலை தைல தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண அவரால் முடியாது. அவர் ஏதோ ஒரு சிக்கலை கொண்டு விடுத்து விடுவதற்கு பிபிடிசியோடு கைகோர்க்கிறார் என்று நான் கருத வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. எனவே மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கையை வந்து உண்மையாக கழிப்பணும், தேவையற்றால் அவரை மாற்றுவதை பற்றி கூட அவர் யோசிக்கணுங்கிறது தான் என்னுடைய இதுதான் என்று சொன்னால் இப்பொழுது மாஞ்சோலை தேயிலை தோட்டத்துக்கு வருவாங்க. இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை பொறுத்த மட்டிலும் வந்து 1929 அன்று இருந்த திருவாங்குதர் மன்னர் அன்று வந்து இந்த மன்னர்களுக்கு இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களால் வந்து விவசாயிகளுக்கும் அரசுக்கும் இடையில் உருவாக்கப்பட்ட இந்த ஜமீன் அப்படிங்கிற அவங்களும் ஒரு சண்டி இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அவங்கள அடித்து பிடுங்கிறது தான் அவங்க வேலை. அவங்க இடத்துல கொடுத்தப்பட்ட இந்த 8373 ஏக்கர் நிலத்தை அவர்கள் வந்து இந்த பிபிடிசி பாம்பே டெர்மா ட்ரேடிங் கார்பரேஷனுங்கிறது வந்து இது ஒரு ஆங்கிலேயர்களுடைய கம்பெனி, இட் இஸ் அ பிரிட்டிஷ் கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது இந்தியாவை வந்து சுரண்டுவதற்காக இந்தியாவில் வியாபாரம் செய்வதற்காக வந்த பெரிய கம்பெனிகளில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய ஒரு பிரான்ச் தான் இந்த கம்பெனி. இதனுடைய இந்திய நிர்வாகியாக இருக்கக்கூடியவர்கள் வந்து நுசில் வாடியா, அதாவது ஜின்னாவினுடைய மகள் வழி பேரன், அவர்கள் தான் இதுக்கு வந்து முழுமை சொந்தம் கொண்டாடுகிறார்கள். எனவே 1929 அன்று வந்து பல்வேறு காரணங்களுக்காக அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்வதற்காக இந்த செங்கம்பட்டி பகுதியில் இருந்த ஒரு ஜமீனுக்காக அவர்கள் கொடுக்கிறார்கள். அது வந்து 1956 நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்டு ஜமீன் ஒழிப்பு சட்டம் அமலுக்கு வந்துவிட்டது. எனவே 1956 இந்த நிலங்கள் முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசுக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் அங்கிருந்த வனத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், அதுக்கு பிறந்த பல்வேறு அரசுகள் எல்லோருமே சேர்ந்து பிபிடிசி நிர்வாகத்துக்கு வந்து கைகோர்த்து கொண்டதுனால அவர்களால் இன்று வரையிலும் ஒரு ஏக்கராவுக்கு அவர்கள் செலுத்தி வந்த அரசுக்கு குத்தகை தவணும் 1.75 ரூபாய் மட்டும்தான். 8373 ஏக்கராவுக்கு அவர்கள் வந்து ஒரு ஆண்டுக்கு செலுத்திய தொகை வெறும் 14,000 ரூபாய் மட்டும்தான். அதிலிருந்து தேயிலை எடுத்தார்கள், காப்பி எடுத்தார்கள், ஏலம் எடுத்தார்கள், மிளகு எடுத்தார்கள், மரத்தை வெட்டினார்கள், இத்தனையும் செய்து கொண்டு அவர்கள் ஆண்டு ஒன்றுக்கு செலுத்திய தொகை வெறும் 14,000 மட்டும்தான். ஏறக்குறைய 99 ஆண்டு காலம் எத்தனை 1000 கோடி ரூபாய் அவர்கள் ஈட்டியிருக்க முடியும்? 8373 ஏக்கர் விளைவிக்கப்பட்ட தேயிலை, காஃபி, ஏலம், மிளகு இவைகளெல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து 8,000 கோடி ரூபாய் அவர்கள் பொருளிட்டிருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகம் தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களை மிகப்பெரிய அளவுக்கு அப்பட்டமான மனித உரிமை மீறல் செய்தார்கள். 8 மணி நேரத்துக்கு மேலே 14 மணி நேர வேலை, பால் கொடுக்க வேண்டிய வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பால் கொடுக்க முடியாமல் தடுத்தது. அவர்கள் குடியிருந்த வீடு, ஆங்கிலர் கட்டி கொடுத்த குடியிருந்த வீடுகளை எல்லாம் வந்து அப்படியே பழுது பார்க்காமல் விட்டது. இதுபோன்ற எண்ணற்ற கொடுமைகள் எல்லாம் செய்த காரணத்தினால்தான் 96 வந்து சம்பளம் வந்து வெறும் 53 ரூபாய்க்கு குறைவாக இருந்தது. இதையெல்லாம் சுட்டிக்காட்டி தான் 1998 முதல் முறையாக 20 அம்ச கோரிக்கைகளை வைத்து நான் வந்து மாஞ்சோலையில் போராட்டத்தை துவங்கினோம். அதுக்கு பிறகு அந்த 8 மணி நேர வேலைக்காக போராடிய போது தான் 625 தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டு சிறு சிறையில் அழைக்கப்பட்டார்கள். அவர்களை விடுதலை செய்வதற்காகத்தான் நாங்கள் வந்து பல்வேறு அரசியல் கட்சிகளும் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அதில் 17 உயிர்கள் வந்து போயிட்டு
இப்பொழுது இந்த பிபிடிசி நிர்வாகத்துக்கான 99 ரூபாய் குத்தகை என்பது 2028 பிப்ரவரி மாதம் 11 முடிவடைகிறது. இன்னும் ஏறக்குறைய 4 வருடங்கள் இருக்கிறது. இந்த பிபிடிசி நிர்வாகம் தாங்கள் வந்து இந்த தேயிலை தோட்டங்களை மூடுவதற்குண்டான இன்று 4 வருடங்களுக்கு முன்பே என்ன கால அவகாசம் வந்தது, அதையெல்லாம் தப்பிச்சுக்கிறதுக்காகத்தான் நாங்களா மூடல, நாங்களா வெளியே போக சொல்ல, தொழிலாளர்களாக தாங்களாக முன் வந்து விருப்பார்கள் என்று அனைத்து பழிகளையும் பிபிடிசி நிர்வாகம் இந்த தொழிலாளர்களை மீதே சுமத்துகிறது. இது அபாண்டமான குற்றச்சாட்டு. இதில் இப்பொழுது மிகப்பெரிய சந்தோஷம் என்னவென்று சொன்னால், நாங்கள் 1998 99 வந்து மாஞ்சோலை தேயிலை தோட்டம் போராடுகின்ற பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கும் அமைப்புகளுக்கும் எல்லோருக்குமே போதிய இதை குறித்த உண்மையான விளக்கங்கள் விழிப்புணர்வு கிடையாது. இன்றைக்கி பெரிய அளவுக்கு ஊடக வெளிச்சம் கிடைக்கிறது, அந்த அளவுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல பல அமைப்புகளும் இந்த தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்படுகிறது, அவர்கள் கட்டாயப்படுத்தி வெளியேற்றப்படுகிறார்கள் என்பதை தெரிஞ்சிருக்கிறாங்க. இதில் என்ன இப்போ பிரச்சனைன்னு சொன்னால், அந்த மாஞ்சோலை பகுதிங்கிறது 6 பகுதிங்க. 1 மாஞ்சோலை, 2 பக்கத்திலே சுண்ணாம்பு டிவிஷன், 3 வந்து 4 முக்கு, அதுக்கும் பிறகு ஊத்து, அதுக்கும் பிறகு குதிரை வெட்டி, ஓகே காக்காச்சி என்பது இன்னொன்று, 6 பகுதிகளை உள்ளடக்கியது தான் அது. பல பேருக்கு வந்து அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து அங்கேயே வாழ்க்கை எடுத்துக்கிட்டு அவர்களுக்கு சொந்த கிராம் எதுவும் கிடையாது, தங்களுடைய பூர்வீகத்தில் 1/2 செண்ட் மனை கூட அவர்களுக்கு கிடையாது. மேலும் அங்கு பணிபுரியக்கூடிய தொழிலாளருக்கு தேயிலை பறிப்பதை தவிர வேறு எந்த தொழிலும் அவர்களுக்கு தெரியாது, எந்த தொழிலும் தெரியாது. இப்பொழுது திடீரென்று 15/6 வரையில் மட்டுமே, அதாவது 4 வருஷம் இருக்குது, ஒரு தொழிலாளி வேலை செஞ்ச பல பேருக்கு வந்து 20 வருஷம் எல்லாம் வேலை செய்ய முடியும், 25 வயசுல இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்கள எல்லாத்தையுமே 15/6 ப்ரீக்ளோசர் போட்டு 15/6 மட்டும் கணக்கு பண்ணி 50,000 ரூபா, 1 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபா ஏற்கனவே அவர்கள் ஈட்டிய அந்த பிஎஃப் எஸ் எல்லாம் சேர்த்து இசையெல்லாம் சேர்த்து 50,000 ரூபாயிலேருந்து 1 லட்சம், 1.5 லட்சம், ஏறக்குறைய 30-35 வருஷம் பணி புரிந்து இன்னும் 3 மாதத்தில் ரிட்டையர்ட் ஆகக்கூடியவங்களுக்கு அதிகமாக கொடுத்து, ஸோ இப்படியெல்லாம் வந்து அவர்களை வந்து கட்டாயப்படுத்தி மனிதநேயமற்ற முறையில் வந்து வெளியேற்றுவது எந்த விதத்தில் நியாயம்? அவர்களை கொண்டு போய் இது மாதிரி 1000 குடும்பத்தை கொண்டு போய் எங்கே கொண்டு போய் விடுவீங்க? அவர்களுடைய கதி என்ன? அவங்களுடைய குழந்தைகளுடைய கதி என்ன? இன்றைக்கி வந்து நிலத்தினுடைய மதிப்பு எப்படி? ஒரு ஒரு கிராமத்தில் கூட 1 செண்ட் மனை வாங்குவது என்று சொன்னாலும் கூட 5 லட்ச ரூபாய் இல்லாமல் பெற முடியாத அளவுக்கு மிக மோசமாக இருக்கு. அவங்க தேயிலை மட்டுமே பறித்து பழக்கப்பட்டவர்கள், அந்த கிளைமேட்டில் இருந்தவங்க இங்கே வந்து அவர்களால் வந்து உடனடியாக களை எடுக்கவோ மண்வெட்டி எடுத்து வேலையோ செய்ய முடியாது. எனவே வந்து இந்த எந்த காரணத்தை கொண்டும் இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களை மாஞ்சோலையிலிருந்து வெளியேற்றுவது என்பதை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது எனது தாழ்மையான வேண்டுகோளாகும். முதல்ல தமிழ் அங்கே இருக்கக்கூடிய இணை ஆணையர், அதாவது டெப்டி கமிஷனர், துணை ஆணையர், அவர் வந்து தொழிலாளர் துணை ஆணையர், முதல்ல இந்த மாதிரி வந்து விருப்ப ஓய்வு என்ற பெயரில் விருப்பமில்லாமல் திணித்து பெறப்பட்டிருக்கக்கூடிய அந்த விருப்ப ஓய்வை வந்து தொழிலாளர் தனக்கு அது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதை ரத்து செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். சரி, இந்த தொழிலாளர்கள் வந்து எல்லாரும் ஒரு கேள்வி இருப்பாங்க, 2018 ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் கன்ஃபார்ம் பண்ணது இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்டாக மாற்றப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்கள் மாஞ்சோலையில் அது வந்து இருந்தாலும் சரி, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை மூடிஸ், தேனி மாவட்டம் திண்டுக்கல் பகுதி இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கக்கூடியது மூணாறாக தான் சரி, அதே போல் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய ஹைவேவிஸ், கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய முடிசு வால்பாறை, நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் கோத்தகிரி கூடலூர், சேலம் மாவட்டம் ஏற்காடு, இது இங்கே இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே வந்து காப்புக்காடுகளில்தான் தேயிலை காப்பி ஏலக்காடுகள் இருக்கின்றன.
அவளும் ஆனமலை அதுபோல வந்து இங்க எப்படி களக்காடு முண்டந்துறை வந்து புலிகள் காப்பகமாக இருக்கிறது அதே போலதான் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை முடிசும் ஆனமலை புலிகள் காப்பகத்துக்குள்ளே தான் இருக்கிறது. எனவே இது தனியாக விசேஷமாக எங்கேயும் இல்லை. இங்கே என்ன இருக்கிற சூழ்நிலையோ அதே தான் வால்பாறை. இங்கே வால்பாறை இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் தான் வந்து ஹைவே வீஸ். அதே போல தான் குன்னூர் கோத்தகிரி கூடலூர், இன்னும் சொல்லப்போனால் நீலகிரி மாவட்டம் கூடலூர்ங்கிறது தட் இஸ் அன் ஆக்சிஜன் டேங்க் ஆஃப் சவுத் ஏசியா அப்படிங்கிற அளவுக்கு, அதாவது சவுத் ஏசியாவுக்கே ஆக்சிஜனை வழங்கக்கூடிய அளவுக்கு திக் ஃபாரஸ்ட் வந்து கூடலூர் இருக்குது. அங்கே தான் தேயிலை காப்பி தோட்டங்கள் இருக்கட்டும். எனவே தனிப்பட்ட முறையில் காப்புக்காடு என்பது வந்து அது வார்த்தை ஜாலம் தானே தவிர மற்றவைகள் எல்லாமே வனங்கள் தான். இதே தான் சத்தீஸ்கரில் லட்சக்கணக்கான தொழிலாளர் இருக்கிறாங்க, இதே ஜார்க்கண்டில் இருக்கிறாங்க, இதே சிக்கிமில் இருக்கிறாங்க, இதே கல்கத்தாவில் இருக்கிறாங்க, சிலிகுரியில் இருக்கிறாங்க. உலகத்தினுடைய அனைத்து நாடுகளிலும் இருக்கக்கூடிய தேயிலை காப்பி தோட்டங்கள் இதுபோன்று மலையில் 2000 அடி 3000 அடிக்கு மேல் இருக்கக்கூடிய கிளைமேட்டில் தான் வளரும், அங்கே வனம் இருக்கணும், இதுதான் நடைமுறை. அதனால் புதுசாக வந்து இவர் காப்புக்காடு மாற்றினதுனால இங்கே இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்களை மூட வேண்டும் என்ற எந்த விதமான அவசியமும் இல்லை. புலிகள் காப்பகமும் தொடரலாம், காப்புக்காடும் தொடரலாம், அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்களும் அப்படியே இருக்கலாம். என்று சொன்னால் தேயிலை தோட்டங்களுக்கு இடையே இடையே மரங்கள் வளர்ப்பது வேண்டியது ஒரு கட்டாயம். அந்த அடிப்படையில் இதை வந்து இன்னும் சொல்லப்போனால் இந்த இங்கே வந்து புலிக்கு வந்து புதர் பாதுகாப்பு, புதருக்கு புலி பாதுகாப்பு என்பது போல இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய காடுகளை பாதுகாத்து வருகிறார்கள், அங்குடைய வனச்செல்வங்களை பாதுகாத்து வருகிறார்கள். கடந்த 99 வருடத்தில் ஒரு தொழிலாளி மீது ஒரு மரம் வெட்டியதாகவோ வேறு ஏதோ ஒரு தவறான வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் பிபிடிசி நிர்வாகத்தின் மீது எண்ணற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய மாஞ்சோலை கதையுடைய குசுங்குலியார் என்று அழைக்கப்படக்கூடிய 970 ஏக்கர் அது வந்து மணிமுத்தாறு அணைக்கு வரக்கூடிய அந்த கேட்ச்மெண்ட் ஏரியாவை அதை வெட்டித்தான் இவங்க மேலே எஃப்ஐஆர் ஆச்சு. ஸோ அது மாதிரி பல முறைகேடுகள் பல தவறுகளை பிபிடிசி நிர்வாகம். எனவே 2028 பிபிடிசி நிர்வாகம் 2028 அதுக்கு முன்கூட்டியே பிபிடிசி நிர்வாகம் அந்த இடத்தை காலி செய்துவிட்டு போகலாம். உதாரணத்திற்கு பல துறைமுகங்கள் பல ஏர்போர்ட்டுகளை பல தனியார் கம்பெனிகளுக்கு மத்திய அரசு ஏலம் விடுகிறது. அந்த ஏலம் முடிந்த பிறகு யாரும் வந்து துறைமுகத்தை தூக்கிட்டு போக முடியாது, கூடாது. ஏர்போர்ட்டை தூக்கிட்டு போக முடியாது, அவர்கள் மட்டும்தான் போக வேண்டும். அந்த அடிப்படையில் பிபிடிசி நிர்வாகத்திற்கான அவர்களுக்கான 99 வருட குத்தகை 2028 பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி முடிவுகிறது. அவர்கள் அதற்கு முன்பாகவே காலி செய்துவிட்டு போனாலும் அவர்கள் வந்து இப்பொழுது அதை நேராக தமிழ்நாடு அரசுக்கு முதலமைச்சருக்கு தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரிக்கு கடிதம் எழுதி எங்களால் தொடர்ந்து இதை நடத்த முடியல, நாங்கள் எங்களுக்கு 28 வருடம் இருந்தாலும் கூட முன்கூட்டியே இதை வந்து உங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம் என்று அவர்கள் தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளருக்கு ஒரு கடிதம் எழுதி அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகணும். உடனடியாக தமிழ்நாடு அரசு அதை தாங்களாக எடுத்துக்கொண்டு ஏற்கனவே தமிழ்நாடு தேயிலை தோட்டக் கழகம் இருக்கிறது, அதன் மூலமாக இதை நடத்தலாம் அல்லது வேறு பல வழிகள் இருக்கிறது. அதெல்லாம் நான் வந்து வரக்கூடிய வந்து இதை வலியுறுத்தி இந்த எந்த காரணத்துக்கு கொண்டும் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை பிபிடிசி நிர்வாகம் வெளியேற்றுவதற்கு அனுமதிக்கக்கூடாது. தமிழ்நாடு அரசு இந்த தேயிலை தோட்டங்களை கையகப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வரக்கூடிய 6ஆம் தேதி அதாவது வந்து ஜூலை மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை காலை 11 மணி அளவில் எங்கள் ஜங்ஷனில் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக மிகப்பெரிய முதற்கட்டமான ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அதை தொடர்ந்து அதே போல் நான் சட்டபூர்வமான நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்து வருகிறோம். எனவே இது தொடர்ந்து இது நடக்கும். எனவே வந்து அந்த தொழிலாளர்களுக்கு உடைய இன்றைக்கு வந்து அந்த தொழிலாளர்கள் நான் பார்த்ததில் மிகவும் பல பேர் சொல்கிறாங்க, ஐயா கடந்த 1 மாத காலமாக தூங்க முடியல, நாங்கள் எங்கே போய் வந்து எடுத்து சாமானத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போய் இது வந்து பாத்திரம் வைக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர்கள் மனத்தில் வந்து ஒரு பீதி உருவாயிருக்கிறது, ஒரு அச்சம் உருவாயிருக்கிறது. யார் யாருக்கோ வாழ்வு கொடுப்பதை பற்றியெல்லாம் பேசுகிறார்கள். அதனால் இங்கே வந்து ஒரு வாழ்வுரிமையை பறிச்சுட்டு மறுவாழ்வு என்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. அவர்கள் தரைப்பகுதியில் போய் நான் வீடு கட்டி கொடுக்குறேன் இதெல்லாம் வந்து நடக்காது. அவர்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் பார்க்க போனால் நமக்கு மாடு கொடுக்குறேன் ஆடு கொடுக்குறேன் இதெல்லாம் வந்து நடக்கிறார். மாடு எங்கே உண்டையும் மேய்க்க வைங்க, அவங்களுக்கு எங்கே நிலம் இருக்குது, ஆடு எங்கே மேய்க்க முடியும். ஸோ அதனால்
இதெல்லாம் வந்து தவறானவர்கள். அவர்களுக்கு வாழ்வு என்று சொன்னால் அது மாஞ்சோலையிலும் ஊத்திலும் நாலு முக்கிலும் தான். எனவே அவர்களை வெளியேற்றி விட்டு அதை வெளியே கொண்டு போய் வைத்து மாஞ்சோலைக்கு அப்பாற்பட்டு அவருடைய வாழ்வுரிமை பற்றி மாநில அரசும் சிந்திக்கக்கூடாது. பிபிடிசிக்கு இதுபோல் சிந்திப்பதற்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. முதல்ல வந்து எந்த காரணத்தை கொண்டு 45 நாளுக்குள்ளே வெக்கேட் பண்ணணுங்கிற நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு பிபிடிசிக்கு நோ ரைட்ஸ். எனவே மாஞ்சோலை தேயிலத்தோட்ட தொழிலாளர்களை தமிழ்நாடு அரசே உடனடியாக கையப்படுத்திக் கொள்ள வேண்டும், பிபிடிசியை முன்கூட்டியே வெளியேற்றிவிட வேண்டும் என்று வலியுறுத்தி, அதே போல் தொழிலாளர்களுக்கு பக்கபலமாக நிற்போம் என்று மாநில அரசு உடனடியாக வந்து அதுக்கான ஒரு வாக்குவரும் அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி, வரக்கூடிய 6ஆம் தேதி அதாவது சனிக்கிழமை என்று காலை 11 மணி அளவில் திருநெல்வேலி ஜங்ஷனில் எனது தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அரசியல் பிரதிநிதி கலெக்டர் தான், கலெக்டர்கிட்ட பல முறை நம்ம பத்திரிகையாளரும் கேட்டுட்டோம். லேட்டஸ்டா விவசாயிகள் சங்க கூட்டத்திலே கலெக்டர் என்ன சொல்றாருன்னா, மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஒருத்தரும் நாங்க இங்க இருந்து போக மாட்டோம்னு சொல்லல, எல்லாருமே விஆர்எஸ்ல அவங்க தான் சைன் பண்ணியிருக்காங்க. அப்படி சைன் பண்ணாத யாராவது இருந்தாங்க கட்டாயப்படுத்தினாங்கன்னா ஏன் கூட்டுவாங்கன்னு சொல்றாரு. தமிழக அரசு இதுவரைக்கும் அது பத்தி எந்த விதமான ஆணித்தரமான கருத்துக்களை இதுவரைக்கும் பதிவிடல. அரசின் பிரதிநிதி நம்ம கலெக்டர் தான், கலெக்டர் தெளிவா சொல்றாரு, யாருமே கையெழுத்து போடல, யாராவது பிரஷர் பண்ணிருந்தாங்கன்னா என்கிட்ட கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு. இது என்ன நிலைமை டாக்டர்? இதை நீங்க எப்படி அனுப்பி, அதாவது மாவட்ட ஆட்சியர் அப்படி சொல்லுவது முழுக்க முழுக்க ஒரு தவறான தகவலையும் அவர் போய் பேசுகிறார். அவர் உண்மைக்கு மாறானது பேசுகிறார். அது குறித்து ஆரம்பத்தில் சொன்னேன், முறையிடுவதற்காக திங்கட்கிழமை என்று மனுவோடு சென்ற தொழிலாளிகள் அவர்களை தனிமைப்படுத்தி, உனக்கு அந்த பெண் வந்து கேரளாவை சேர்ந்தவர், உனக்கு வந்து அங்கே சொந்த ஊரில் வீடு இருக்கா இல்லையா, நீ ஒழுங்காக போயிரு, இல்லைன்னா உனக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னு மிரட்டியிருந்தால் கலெக்டர். இப்படி வந்து தொழிலாளிகள் முறையிட சென்ற பொழுதெல்லாம் மாவட்ட ஆட்சியர் அவளை தெளிவுபடுத்தி அவளை அவமானப்படுத்தி அனுப்பிக்கிறாரு, அச்சப்படுத்தி அனுப்பிக்கிறாரு. எனவே அவரிடத்துல இருந்து எந்த நியாயத்தை எதிர்பார்க்க முடியுங்கிறதுனால தான் நான் வந்து உடனடியாக வந்து இந்த மாவட்ட ஆட்சியர் இடத்துல மனித நியாயமும் இல்லை சட்டமும் இல்லை. நான் என்ன அவர் வந்து அப்படி சொல்கிறாருன்னா நான் அவரோட உடன் வைக்கிறேன், பத்திரிகையிலலாம் போவோம், நேராக போய் மாஞ்சோலையில் விசாரணைக்கு அவர் தயாராகிறான்னு கேட்போம். அவர் வந்து நிற்கணும், அவர்களாக வந்து நாங்கள் தொழிலாளர்கள் கையெழுத்து போட்டார்களா, நிர்பந்தப்படுத்தி தொழிலாளத்திலே கையெழுத்து வாங்கினார்களா, இதாக எப்படியெல்லாம் கையெழுத்து வாங்கிறாங்க கூட சொல்கிறேன். அதாவதுங்க இப்போ வந்து மாஞ்சோலை அந்த 4 முக்கு ஊத்து அப்படின்னு எஸ்டேட் இருக்குது, அங்கே வேலை செய்கிறாங்கன்னா இந்த தொழிலாளிக்கு என்ன செய்கிறது, காலை 7:10 அவங்களுக்கு ஒரு தகவல் வரும், நீ 7:30 6 கிலோமீட்டருக்கு அப்பால் இல்லை 8 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய காட்டில் போய் நீ தேயிலை பறிக்கணும் உத்தரவு போடுவாங்க. 20 நிமிஷத்தில் 8 கிலோமீட்டர் எப்படி அந்த மலையில் போக முடியும்? கரெக்டாக 7:29 அங்கே நின்றுருப்பான் மேனேஜர் வாங்க, 1 நிமிஷம் லேட்டாக போனால் நீ லேட்டாக வந்த வேலையிலேன்னு அனுப்புகிறேன். இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணி தான் அவங்க இடத்துல கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. 1 நாள் 8 மாச லீவ் கொடுத்து கம்பெனி தனித்தனி பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து வெளியே போகிறோம், நீங்கள் வந்து பே இந்த 15 கையெழுத்து போடணும்னு ஒன்றும் கிடைக்காது என்று சொல்லி 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 அந்த தொழிலாளர்களிடத்தில் வந்து பெரிய ஒரு பீதியை கிளப்பி அச்சத்தை உருவாக்கி யாருக்கும் தெரியாமல் இது நடந்துருச்சு. அதாவது வெளியவே வந்து யார் வந்து எங்களை நான் வந்து இந்த தகவல் கேட்டோன்னே புதிய தமிழக கட்சியினுடைய மாநில செயலாளர் வந்து ஐயர் அவர்கள் போனார். இவருக்கு வந்து காரில் இடம் கொடு காரில் போகிறதுக்கு அனுமதிக்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கு மாதிரி பஸ்ஸில் போனாங்க, பஸ்ஸில் போந்தையும் வந்து வாட்ச் பண்ணுறாங்க. காவல் எதுக்கு மாவட்ட ஆட்சியருக்கு எதுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு? ஹூ ஆர் யூ? உங்களுடைய பொறுப்பு என்ன? நீங்கள் மாவட்டத்தில் கூட அனைத்து மக்கள் மக்களுக்கும் வந்து சாதி மத மொழி வேறுபாடு இல்லாமல் நீங்கள் நடக்கணுமில்ல? அப்போ அந்த மக்கள் பெரும்பாலான மக்கள் விளிம்பு நிலை மக்கள்ங்கிறதுனால நீங்கள் உள்நோக்கத்தோடு நடந்துக்கு நான் குற்றம் சாட்டலாமா? உங்கள்கிட்ட ஜாதி இனத்தோடு நடந்துக்கு நான் சார்ஜ் பண்ணலாமா? நான் அதிகமாக பேச விரும்பல, அதிகமாக பேசுனா வேற மாதிரி. அதனால மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு கல்பிரிட்டாக கூடாது, குற்றவாளி ஆகக்கூடாது, தோட்ட நிர்வாகத்துக்கு கூலிக்காரனாக மாறக்கூடாது. இப்படியெல்லாம் நீங்கள் மாறித்தா 99 ஒரு 17 பேர் உயிரிழப்பு பறிச்சிங்க. அதனால உங்களுக்கு வந்து இந்த முதலமைச்சருக்கு உண்மையை நிறைவேற்றி எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. நீங்கள் என்ன ரிப்போர்ட் போட்டுறீங்கன்னு சொல்லுங்கள். யார் போகிறீங்க? ஏன் கலெக்டர் இத்தனை நாள் 1.5 மாதம் பிரசிடண்ட் இருக்குதுல, ஏன் கலெக்டர் அங்கே போகல? சப் கலெக்டர் போன ஒரு அம்மா வந்து அந்த அம்மா குறைஞ்சிட்டு அவங்க கொடுக்குற அமீனா விட்டுட்டு நீங்கள் ஆடு கொடுக்குறோம் போகிறீங்களா? மாடு கொடுக்குது. இந்த தமிழ்நாட்டில் கீழே வாடக்கூடிய மக்களுக்கு எத்தனை பேர் ஆடு கொடுத்து மாடு கொடுத்து வாழ வச்சிட்டீங்க? 100 நாள் வேலை என்ன எல்லாரும் பட்டினி கிடக்கிறாங்க எல்லா ஜாதி மக்களும். சார், இப்போ மாஞ்சோலை விவகாரத்தில் வந்து எல்லா அமைப்புகளுமே என்ன நினைக்காங்க, அது எல்லாருக்கும் மாற்றுக்கு தான் கிடையாது. அது நான் அதை சொல்லிட்டேன்,
பிபிடிசி 2028 கூட காத்திருக்க வேண்டியதில்லை. 2030 நாளை காலையிலேயே அவங்க வெளியே அனுப்பிடலாம். தமிழ்நாடு அரசு டிரான்ஸ்பர் ஆஃப் தி விரும்புறாங்க. அப்படி ஒரு அமைப்பு வெளியே போகும்போது அந்த அமைப்புல வேலை செய்யறவனுக்கு விருப்ப ஓய்வு கொடுக்கணுங்கிறது வந்து கட்டாயம். அதாவது இவங்களுக்கு எத்தனை வருஷம் குத்தகை இருக்கு? 2028 வரையில இருக்கு. ஏன் ப்ரீ க்ளோசர் பண்றீங்க? எப்படி அப்படி பண்ண முடியாதுல்ல? அப்படி பண்ணணும்னா நீ வந்து லாபத்தில் பங்கு கொடுங்க. எங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு தொழிலாளிக்கு வந்து 20 வருஷம் என்ன இருக்குதுன்னா, ஒரு தொழிலாளிக்கு வந்து ஒரு மாதம் 12,000 ரூபா சம்பளம்னா, ஒரு வருஷத்துக்கு வந்து அந்த தொழிலாளி 1,40,000 ரூபா 20 வருஷம் கணக்கு போட்டு 20 லட்சம் கொடுக்குறீங்க. நீங்களா இங்கே பாருங்க, அதாவது ஒரு நிறுவனம் முன்கூட்டியே தன்னை வந்து பண்ணணும்னா, அவர்கள் நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் சம்பாதிச்சு கொடுத்துருக்குறோம், அந்த அதில் பணத்தை கொடு, ஒரு தொழிலாளிக்கு 1 கோடி ரூபா கொடுத்துரு பேசுவோம். சார், என்ன காரணம் சார் இது தமிழ்நாடு அரசு இதுவரைக்கும் வாய் திறக்கலை? மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து அவங்களுக்கு எதிராகவே செயல்படுத்த வரக்கூடியவங்களை மிரட்டதாக புரிஞ்சாடுறீங்க, நாங்களும் வரக்கூடியவங்களை பார்க்குறோம், என்ன காரணம்? இல்லை நீங்கள் உங்களுக்கு தெரியாதாது தொழிலாளி பட்டு இதில் வேற ஏதேனும் அதில் வந்து டென்ஸ் ஃபாரஸ்டாக இருக்கக்கூடிய இடங்கள் ஏற்கனவே இருக்குன்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் நிறைய உதாரணம் சொல்லிட்டீங்க, வால்பாறையில் இருக்குது, உலகத்தில் நிறைய இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டீங்க, இந்த இதிலேருந்து வெளியேற்றுவதற்கான இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறேன்? இதுக்குள்ள வேற ஏதோ ஒன்று அந்த தொழிலாளர்களை வெளியேற்றிட்டு ஏற்கனவே வால்பாறையில் வந்து தொழிலாளர்கள் வந்து இப்போ வந்து இருக்கிற எஸ்டேட்டுகளில் 30% வந்து சுற்றுலாவுக்கு பயன்படுத்தலாம்னு ஒரு ஆர்டர் சமீபத்தில் போட்டுருக்காங்க. அப்போது தொழிலாளர்களை வெளியேற்றி விட்டு வேறு சில நபர்களை அல்லது விருப்பமானவர்களை உள்ளே கொண்டு வருவதற்கு அது சுற்றுலா என்ற பெயரில் வந்து அந்த தேயிலை தோட்டங்களை தாரை வார்ப்பதற்கு உண்டான சதித்திட்டம் இருக்கும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அதாவது அது வந்து பிபிடிசியினுடைய தவறான அணுகுமுறைகள், தொழிலாளத்தில் ஃப்ரெண்ட்லி தொழிலாளர்களிடத்தில் வந்து அன்பான அணுகுமுறைகள், நேசமான அணுகுமுறைகள் இருந்தால் தான் நடத்த முடியும். தொழிலாளர்களுக்கு வந்து காலகட்டத்தில் வந்து இப்போ வந்து மூணாரில் வந்து பிபி டாட்டா நிறுவனம் இருக்குது, அவங்களுக்கு வந்து தொழிலாளர்களுக்கு வந்து அவர்களை பங்குதாரர்களாக்கியிருக்காங்க. இந்த எஸ்டேட்டை விட்டுற சொல்லுங்கள் கிட்டே வச்சுங்களா, தமிழ்நாடு அரசு எந்தெந்த எஸ்டேட்டாக நடத்த முடியும்னு நினைக்கிறாங்களோ ஒரு 5 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு கொடுக்க சொல்லிடுங்க, பார்த்துக்குவோம் நம்ம. தொடர்ந்து இன்னொரு கேள்வி, தொடர்ந்து மாநில சம்பந்தமான அந்த தொழிலாளர்கள் சார்பில் எதுவுமே தமிழக அரசு பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ நம்ம ஜூலை 23 இந்த வருஷம் 25வது வருஷம் இல்லையா, 99 சம்பவத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் வந்து 22, நீங்கள் அதுக்கு ஒரு நினைவு சின்ன அமைக்கணும்னு இத்தனை வருஷமாக கேட்குறீங்க, எத்தனை அரசுகள் இருந்துட்டு 25 வருஷத்தில் யாருமே அதுக்குரிய எந்த விதமான அனுமதியும் உங்களுக்கு தரலையே, அப்போ மாந்தோலையை மட்டும் தனியாக பார்க்குறாங்களா, என்ன நினைக்கிறீங்க? இல்லை அதாவது தொழிலாளர்களுக்கு வந்து முதல்ல தொழிலாளர்களை வந்து அவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஒரு அங்கம் என்ற உணர்வு வந்து எல்லாருக்கும் வரணும், ஆளுங்கட்சிக்கும் வரணும் எதிர்கட்சிக்கும் வரணும். இப்போது இதே காட்டில் தான் புலி ஏற்கனவே புலி அதாவது முண்டந்துறை களக்காடு முண்டந்துறையில் புலி விட்டு எத்தனை வருஷம் ஆச்சுங்க, அதுக்குள்ளே தானே தேயில் தோட்டம் இருக்குது, அதுக்குள்ளே தான் தொழிலாளர்கிறாங்க, அதுக்கு மேலே என்ன இருக்குது, இதே தானே தொடரப்போகுது. நான் கேட்குற கேள்வி, நீங்கள் கோர்னு சொன்னீங்க, இந்த கோர் புலி இருக்கக்கூடிய காட்டுக்குள்ளே தானே தேயிலை தோட்டங்கள் இருக்குது, தொழிலாளர் இருக்கிறாங்க, புதுசாக ஒன்றும் இல்லையே, புலி புது புலி ஒன்றும் வரலையே, புது கரடி ஒன்றும் இவங்க விட வேண்டாம். அந்த தொழிலாளர்கள் வந்து புலிகளுக்கும் பாதுகாப்பாக இருப்பார்கள், அந்த காட்டுக்கும் பாதுகாப்பார்கள், புலிகளும் நிறைய வளரும், தொழிலாளர்கள் நிறைய வரும். இந்த பிபிடிசி நிர்வாகம் மற்றும் வந்து இங்கே இருக்கக்கூடிய எஸ்டேட் நிறுவனங்கள் எந்த நிறுவனங்கள் தொழிலாளர்களை வந்து ஈவிருக்கிறவங்களா அட்டைப்பூச்சிகளோ சுரண்டுகிறார்களோ அந்த நிறுவனங்கள் நாளடைவில் நலிந்து போகும். தொழிலாளர்களையும் பங்குதாரராக்கினால் அவர்களுக்கும் இந்த உழைப்பில் வந்து பங்கு கிடைக்கின்ற பொழுது அந்த நிறுவனங்கள் பெரிய அளவுக்கு வளரும். சுரண்டல் உச்சகட்டமாக இருக்கிறதுனால்தான், உச்சகட்டமாக இருந்தனாலையும் மனித உரிமை இருந்ததுனால்தான் இந்த மாஞ்சலை பிபிடிசி நிர்வாகத்தினுடைய முழுக்க முழுக்க மனிதநேயமற்ற நடவடிக்கையால் தான்
அந்த நிறுவனத்தில் பல ஆயிரக்கணக்கானவர் பரிந்துரை குறைந்தார்களே தவிர வேறு காரணம் இல்லை. அந்த நிர்வாகம் மாறினால் நிச்சயமாக மாஞ்சோலை இன்னும் பூஞ்சோலையாக மாறும். அனைத்து கட்சிகள் கூட்டம் ஒன்று நடந்தது சார், ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி. மாஞ்சோலை விவகாரம் வந்து ஒரு மாவட்டத்துடைய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதுல எல்லா அரசியல் அமைப்பு கட்சிகள் அமைப்பு சமூக அமைப்புகள் கலந்து புதிய தகவலை இல்லை எங்களுக்கு வந்து இல்லை இல்லை அதாவது கலெக்டர் ரெப்ரசன்ட் பண்ணாங்க அதுக்கு நீங்க வரல இல்லை அதாவது இல்லை சொல்ல கேளுங்க இல்லை இல்லை அரசியல் எங்களுக்கு எல்லா கட்சிக்கும் ஒரு பார்வை இருக்கும் எங்களுடைய பார்வை அவர்கள் வந்து மறுவாழ்வு என்ற இடத்துல எங்களுக்கு எந்த விதமான உடன்பாடும் கிடையாது. எல்லோரும் ஒரே குரலில் பேசியத்தான் பார்த்தோம். நாங்கள் வந்து தொழிலாளர்களுக்கு மாஞ்சோலையிலேயே வாழ்வுரிமையை ஏற்படுத்தணும். ஒன்று நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசு எடுத்து பண்ணு, இல்லைன்னா தொழிலாளர்களுக்கு அந்த நிலங்களை பகிர்ந்து கொடு அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதுக்கு பார்க்க எல்லா அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடும் அந்த தொழிலாளி கொண்டு போய் வந்து ஒரு 1.5 செண்டில் 1.5 செண்டு நிலம் கொடுக்கறது, வீடு கட்டி கொடுக்கறது, இப்படித்தான் அவங்களுடைய இதாக இருந்தது. தவிர எந்த அரசியல் கட்சியினுடைய பார்வையும் வந்து அந்த தொழிலாளிகளை அங்கேயே வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவரிடத்திலே இல்லை. தீர்மானமே அகதிகளாக அவர்களை வெளியேற்றக்கூடாது, தமிழக அரசு கேன்டீன் நிறுவனம் அதை ஏற்று நடத்தணும், இதுதான் சர்வ கட்சி கூட்டத்தில் நடந்த தீர்மானம். மறுவாழ்வுக்கு வந்து பெட்டிஷன் போடுறாங்க. அமிதா கூட்டு போய் மறுவாழ்வுக்கு பெட்டிஷன் போடுறது யாரு யாருன்னு கேட்டேன். அதுக்கு பின்னாடி யார் இருந்தவங்க சொல்லட்டுமா? பப்ளிக் லிட்டிக்ஸன் கிடையாது. அதுக்குள்ள யார் இருந்தாங்க? அதுக்குள்ள யார் எந்த கட்சி ஒளிஞ்சிருந்தது? எந்த எம்எல்ஏ இருந்தாங்க? எந்த எக்ஸ்எம்எல்ஏ இருந்தாங்க? எந்த யார் இருந்தாங்கன்னு சொல்லட்டுமா? அதனால அதெல்லாம் வந்து வேண்டாம், யாரை குற்ற சொல்றதுக்கு இல்லைங்க. அதாவது எங்களுடையது வந்து நாங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு விஷயத்தினுடைய உண்மைத்தன்மையை அறிந்து கொள்வோம். எதுவும் இஷ்யூக்காக போக மாட்டோம், அரசியலுக்காக போக மாட்டோம். எங்களுக்கு வந்து தொழிலாளர்களுடைய உணர்வோடு மாஞ்சோலையை பொறுத்த மட்டும் எங்களுடைய உணர்வோடு ஒன்றி போன அது விஷயம். அதனால் அந்த பிரச்சனையில் நாங்கள் கரெக்டாக போயிட்டுருக்குறோம். தொழிலாளர்களுடைய உணர்வுகள் அறிஞ்சோம், கரெக்டாக பார்த்துட்ருக்குறோம். அதனால் இப்போ வந்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கிறோம், அதில் எல்லாத்தையும் கலந்து சொல்லுங்கள், ஒரே ஒருமித்த குரலில் பேச சொல்லுங்கள். அந்த அனைத்து கட்சி நண்பர்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள். இல்லை, ஏற்கனவே 1999 இந்த தேயிலை தோட்ட விவகாரம் நடக்கும்போது இதே திமுக தான் ஆட்சியில் இருந்தது. இப்போது இப்போ இந்த வெளியேற்றக்கூடிய இந்த ஒரு நிகழ்வு நடக்கும்போது எஸ் நீங்கள் நீங்கள் சரியான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. தொழிலாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் இருக்குது. இந்த அரசு வந்து தங்களுக்காக வந்து நிற்க மாட்டோம் வன்மத்தோடு. அதாவது அந்த தொழிலாளர்கள் மத்தியில் அந்த ஆட்சி தான் நடக்குது, நம்மளுக்கு வந்து நீதி கிடைக்காதோ என்ற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது. இந்த அளவுக்கு வந்து காவல்துறையை விட்டு ஏவி விடுறது, மாவட்ட ஆட்சியரை ஏவுறது, எல்லாமே தொழிலாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்குறது. அந்த சந்தேகத்தை போக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், அவர்கிட்ட தான் தீர்க்க முடியும். ஆச்சா, இல்லைன்னா இந்த அரசுக்கு வந்து வீண் பலி தான் வரும். இது வந்து காலகாலத்துக்கும் அழியாது. அதனால் எந்த காரணத்தை கொண்டும் அவர்களை வந்து வெளியேற்றுவதை பற்றி இந்த அரசு சிந்திக்கிறார். அவங்க கட்சியை சேர்ந்தவங்க அவங்க எல்லாருமே போய் ரெப்ரசன்ட் பண்றாங்கல்ல, தமிழ்நாடு அரசினுடைய சார்பாக சட்டமன்றத்தில் 110வது விதியில் இருந்து அறிவிச்சிருக்க வேண்டியதானே. உங்களிடத்தில் உள்நோக்கம் இல்லைன்னா உங்களுக்கு வெளிப்படையானது சொன்னா, தெளிவாக சொன்னா, தொழிலாளி பக்கம் நிற்கும் சொன்னா, அதுபோல் எந்த விதமான எண்ணமும் தமிழ்நாடு அரசுக்கு இல்லைன்னு நீங்கள் தெளிவுபடுத்துங்க. நீங்கள் அதை வந்து சஸ்பென்ஸாக வச்சுருக்கிறீங்க என்ன? அது இல்லாமல் என்ன அனைத்து கட்சி ஆளுங்கட்சி? இப்போ நீங்கள் ஆளுங்கட்சி வச்சுட்டு அனைத்து கட்சி என்ன கட்சி அது என்ன இருக்குது? நீங்கள் அதை தெளிவுபடுத்துறக்கு தயங்குறீங்க, காலதாமதப்படுத்துறீங்க. ஏன் வந்து தொழிலாளர்களை வந்து இப்போ 45 நாளுக்குள்ளே போகணுங்கிறான்? கடந்த 15ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு வரலும் ஏறக்குறைய 2 வார காலமாக தொழிலாளர்களுக்கு வேலை இல்லை. அவர்களை வந்து நீங்கள் பட்டினி சாவுக்கு தள்ளுகிறீர்கள். இந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன், இதுக்கு மாவட்ட ஆட்சியரை கார்த்திகேயனை பொறுப்பெடுத்துக்கணும். அவர்கள் அங்கே ஏதாவது பட்டினி சாவு நடந்தால் அதுக்கு வந்து அவர் தான் பொறுப்பெடுத்துக்கணும். நம்ம லாயர் ரெண்டு, அதாவது ஒன்று போனால் தொழிலாளர் 4 லாயர் போய் எல்லாமே நாங்கள் சிஸ்டமேட்டிக்காக பண்ணிட்டு இருக்கிறோம், முறையாக பண்ணுறோம்.
எங்களுடைய ஸ்டாண்டு மற்றவர்களுக்கு லேண்டு மற்றவர்கள் மறுவாழ்வு என்ற வார்த்தை பயன்படுத்த காரணத்தினால தான் அங்கே போய் முரண்பட்டு வந்தவர் விடுறாங்க தான், அவர்கள் ஒரு பாதையில் போகிறாங்க, தவறான பாதை, அது உடன்பாடு இல்லைங்கிறதா தான். அங்கேயே வாழ்வுன் மறுவாழ்வுங்கிற வார்த்தையை எடுக்காமல் இருந்தால் நிச்சயமாக நாங்கள் போயிருப்போம். எங்களுடைய மாவட்ட செயலர் ராமன் கேட்டார், இவங்க எல்லாருடைய பாதையும் மறுவாழ்வு, அவங்களை கீழறக்கி இங்கே வந்து 3 சென்ட் இடம் கொடுக்கறது, ஆடு கொடுக்குறது, இதை பற்றி நினைக்கிறது எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. அச்சா, அது ஒன்றின் காரணமாகத்தான் அவங்களை உடன்பட முடியும். தர இன்றைக்கி சொல்ல சொல்லுங்கள், இல்லை மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தவர்களை அங்கேயே வாழ வைப்பது தான் எல்லோருடைய கோரிக்கை, எல்லோருடைய நோக்கம் என்று சொன்னால் நான் யாரோட வேணாலும் கை வைப்பதற்கு தயாராகிறேன். எனக்கு எந்த விதமான அரசியல் நோக்கம் கிடையாது. இதை வச்சு நாங்கள் அரசியல் பண்ணி ஓட்டு வாங்கினது கிடையாது. எந்த பிரச்சனை எடுத்தாலும் அந்த பிரச்சனையில் ஆத்மார்த்தமாக வந்து ஈடுபடுவது தான் புதிய தமிழகம் கட்சி எங்களுடைய செயல்பாடை தவிர இல்லை வேறு. இதை வச்சு நாங்கள் எந்த விதமான அறுவடையும் செய்வதற்கு எதுவுமே அங்கே இல்லை. நீ வீட்டுக்கு மட்டும் சொல்ற அங்க இருக்கக்கூடிய ஒரு செங்கல்ல ஒரு இதை கூட எடுத்துட்டு போக கூடாது. அது என்ன செய்யணும்னா, முதல்ல சீஃப் செக்ரட்டரி தலைமை செயலாளர் கருதி ஃபர்ஸ்ட் வந்து இம்மிடியட்டா ஹேண்ட் ஓவர் பண்ணும், லெட் தமிழ்நாடு கவர்மெண்ட் டேக் அவுட் பண்ணிக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் போட்டு ஏசச் எப்படி இருக்கு பிரிவே இல்லைங்க, இன்னைக்கு என்ன இருக்குதோ அதை எப்படி நடத்திட்டோம். அதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு இதை லாபமா ஈட்ட முடியலன்னு சொன்னால் அதுக்கு பிறகு பயங்கரமா வரட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, முதல்ல வந்து இவங்க கிட்ட இருந்து வாங்கிருங்க, தமிழ்நாடு அரசு சுட் டேக் ஓவர். எல்லாமே போறவங்க வந்து அந்த தொழிலாளர்களுடைய அச்சத்தை போக்கக்கூடிய அளவுக்கு நடவடிக்கைகள் ஈடுபடுறீங்க. வெறுமனே இயந்திரத்தனமா போறாங்க. இப்ப வந்து தமிழ்நாடு அரசுடைய சிறப்பு பிரதிநிதி அவருக்கும் இருக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அச்சா, அது வந்து யார் இதில் வந்து ஈடுபட இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு குழு போட்டு நீங்கள் பண்ணலாம். இப்போ குழு போடுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, அவங்க குத்தகம் முடிஞ்சு போச்சு. குத்தகம் முடிஞ்சால் நீங்கள் எப்படி, நீங்கள் அரசு எடுத்து தானே வரணும். இது சிம்பிள் லாஜிக்ங்க. 99 குத்தகம் முடிஞ்சு போச்சு, அவனால் நடத்த முடியுங்கிறான், இந்த மேனேஜர் கூப்பிட்டு இப்போ எழுதி கொடு, யூ கோ, வி வில் டேக் ஓவர். சிம்பிள் வேலை, ஒரு நிமிஷம் வேலை. சொல்றேன் இந்த காப்பு காட்ட ஒரு பிபிடிசி நிர்வாகம் எப்படி வந்து பேங்க்ல அடக்க வைக்கிறதுக்கு விட்டாங்க? இல்ல இல்ல, இன்னைக்கு இல்ல, ஏற்கனவே 300 கோடி ரூபாய் வாங்கிக்கிறாங்க, 10-15 வருஷத்துக்கு முதல்ல 300 கோடி ரூபாய் மேல. அன்னைக்கு எப்படி நீங்க ஒத்துட்டீங்க? இன்னைக்கு 50 கோடி ரூபாய், ஏற்கனவே 15 வருஷத்துக்கு வந்து வழக்கு நடக்கிற போதே வந்து 300 கோடி ரூபாய் எப்படி வந்து? அப்ப இந்த அத்தனை பேரும் உங்களுக்கு இந்த மாஞ்சோலை எங்க இருக்குன்னு தெரியலையா? எப்படி 300 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசனுடைய காப்பு காட்டை அடக்க வச்சு வாங்குறதுக்கு நீங்க அனுப்பிச்சிங்க? அவங்க மேலே என்கொயரி பண்ணுவீங்களா நீங்கள்? இது நடக்கிற அப்போ நான் நீங்கள் வந்து செக்ரட்டரியும் கூட அடகு வைப்பாங்க வச்சு ஒத்துக்குவீங்களா நீங்கள்? தலைமைச் செயலகத்தை ஒருத்தர் அடகு வாங்கி வச்சிட முடியுமா? நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க காப்பு காடு காப்பு காடுங்கிறீங்க, அந்த காப்பு காடு எப்படி அடகுக்கு போச்சு? அடகுக்கு போகலாம், ஆனால் நாங்கள் வாழ தொழிலாளர் வாழ முடியாதா? நிறைய விஷயங்கள் நான் ஆர்ப்பாட்டத்தில் பேசுகிறேன், வாங்க.